வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சி கிச்சன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து என்னோடய கிச்சனுக்கு புதுசாக பர்ச்சேஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 5 லிட்டர் குக்வேர் வாங்கியிருக்கேன், 5 லிட்டர் சாட் பாட் வந்து வாங்கியிருக்கேன், அதே போல் ஹாட் பாக்ஸ் ஒன்று, 12 லிட்டர் பிரியாணி போட் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ புதுசாக பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டிங் ஆகும். ஸோ நிறைய நம்ம சேனலில் வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஷாப் கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நிறைய நான் அப்லோட் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணினதையும் ரிவ்யூவும் நிறையா கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதில் நம்ம என்னென்ன குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரிவ்யூவும் நான் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சூப்பர்வான குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிச்சனுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது இந்த 4 பீஸில் வந்து உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து 1 பை 1 இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம கிச்சனில் நிறைய மீனாட்சி அண்ட் மீனாட்சி கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 5 லிட்டர் குக்வேரும் தேவைப்பட்டது. ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாட் பாட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸாக இந்த மாதிரி பாட் வந்து இங்கே நம்ம சேலமில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிராண்டடில் ட்ரைப்ளைவில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் போட்ட இந்த ஷார்ட் போட் வந்து அவைலபிளாக இப்போ வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஆஃபரில் நான் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ பிரியாணி போட் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே குக் பண்ணி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே குக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 12 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட பெரிய பிரியாணி பாட். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பெரிய பாட் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா லிட்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். மூடி அதுக்கப்புறம் பிரியாணி பாட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் கிடையாது, கைப்பிடி இது எல்லாமே ஹேம்மேடு ஃபினிஷிங்கோட உள்ளே வந்து நல்ல ஒரு ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கோடு வந்து நல்லா வந்துடும். மேலே வந்து மிரர் ஃபினிஷிங்கோடு வந்து இந்த விசில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்காக இருக்கும்போது நமக்கு வந்து குக் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த குக்வேர் கலெக்ஷன்ஸு. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பிரியாணி வந்து செஞ்சு நான் வந்து அப்டேட்டிங் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். திரும்ப நான் வந்து குக் பண்ணியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதே போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே ஹாட் பாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹாட் பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்வாகவே இருக்குது. இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி, 500 ml கெப்பாசிட்டி. ஸோ மூடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸில் தான் வரும். இந்த மூடியை பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்டடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ டைப்பில் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிட்டட் வச்ச அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹார்ட் பாக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மற்ற பிராண்டடில் வாங்கும்போது நிறைய ஸ்பாயில் ஆகிறது இந்த ஹேண்டில் தான். அதனால் நம்ம வந்து நிறைய ஹார்ட் பாக்ஸ் வந்து எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருப்போம். ஸோ மீனாட்சியின் மீனாட்சியில் இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா ரிவிட்டட் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஸ்க்ரூ டைப் கிடையாது, லூஸ் ஆகாது. ஸோ இந்த ஹேண்டில் நல்லா சேஃபாக நம்ம வந்து நிறைய இயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஹார்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாதம் கொட்டி நம்ம பிரியாணி சாதம் இதெல்லாம் நம்ம வந்து கொட்டி மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக கொட்டி மூடி வச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் வந்து ஹீட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். ஏற்கனவே கிச்சனில் நான் வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஹாட் பாக்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் பெரிய சைஸ் தேவைப்பட்டதுனால இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிர்காலம் சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைத்தில் நம்ம குக் பண்ணி கொட்டி வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 5 லிட்டர் குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்வாகவே இருக்குது. இதோட கைப்பிடியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹேம்மேடு கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ டைப் கிடையாது. ஏன்னா இந்த கைப்பிடியெல்லாம் நமக்கு குக்கர்லேயும் அதே ப்ராப்ளம் தான்.
ஸோ அடிக்கடி கழுண்டு வந்துடும். ஸோ அந்த கைப்பிடி தனியாக நம்ம அப்புறம் போட்டுக்கலாம்னு எடுத்து வைப்போம், நம்ம வந்து மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா சூப்பராக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து கிச்சனில் வந்து கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த விசில்ஸ் எல்லாம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா கேஸ்கட்டு, விசில், இந்த மாதிரி எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட்டாக வந்து வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நியூவாக லான்ச் பண்ண இந்த சார்ட் போட்டு வந்து நான் வந்து 4 இயர்ஸாக வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியில் நிறைய லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து நிறைய வேரியேஷன்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து 5 லிட்டர் தான் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இது வந்து நாங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட் கையில் தூக்கும் போதே தெரியும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கைப்பிடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் ஹேமர்டு ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மிரர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே மிரர் ஃபினிஷிங். ஹேண்டிலும் வந்து நல்லாயிருக்கு, உள்ளே வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரியாணி, புலாவ், மட்டன் குழம்பு, வறுவல், அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் ரெசிபீஸ் எதுனாலுமே நம்ம வந்து இதில் வந்து குக் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி வந்து பிக் ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த 5 லிட்டர் வந்து போதுமான அளவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்க வீட்டுக்கு பிரியாணி வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான்வெஜ் குக் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செராமிக்கு, இண்டோலியம், ஈய பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் போட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், ட்ரைப்ளே பாத்திரங்களில் நம்ம வந்து குக் பண்ணுறது உடம்புக்கு நல்லாவே ஹெல்தி. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது இந்த பாத்திரம். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி, 28 சென்டிமீட்டர் வருது. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் நிறைய பிரியாணி, தக்காளி சாதம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோ தனியாக கொடுக்குறேன். ஸோ ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். குக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ நம்ம வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது தான். ஸோ 12 லிட்டர் பிரியாணி போட்டோம் ஒன்று, 500 ml ஹாட் பாக்ஸ் ஒன்று, 5 லிட்டர் குக்வேர் ஒன்று, அதுக்கப்புறம் 5 லிட்டர் சாட் பாட் ஒன்றும் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இது ஒன்று ஒன்றா தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒட்டுக்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ கிச்சனுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம 1 பை 1 நம்ம ஆஃபர் போடும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, ஹெல்தியாக குக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக பார்த்து நம்ம வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனில் ரொம்ப நாளைக்கு இந்த பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய மணி வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லோக்கல் பிராண்டட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வர்த் தெரியாமல் நிறைய மணி வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வர்த்தபிளாக இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 தலைமுறை 3 தலைமுறை இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கி கூட இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது வந்து ஓன் ரிவ்யூ தான். ஸோ மீனாட்சியின் மீனாட்சி, சேலம் மீனாட்சியின் மீனாட்சி ஷாப்பில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம், நிறைய ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ரிவ்யூவும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, அடுத்தடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ மட்டும் இல்லாமல் கிச்சன் வீடியோ, கிச்சன் கிளீனிங் வீடியோ, அதே போல் பார்த்திங்கன்னா டிப்ஸ் வீடியோ, ஆர்கனைசேஷன் வீடியோ, குக்கிங் வீடியோ, இது எல்லாமே விளாக், இந்த மாதிரி மல்டிப்பிள் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்னும் அவைலபிளாக இருக்கிறது தீபாவளி ஆஃபரில் மீனாட்சியின் மீனாட்சி லான்ச் பண்ண ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் சில பொருட்கள் வந்து இன்னும் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க போய் சீக்கிரமே வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ஆஃபரெல்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.